ஆஞ்சநேயரும் ராமரும் முதல்ல எங்க சந்திச்சாங்க அதோட விளக்கம் கொஞ்சம் சொல்லுங்க. மிக அருமையான ராமாயணத்திலிருந்து பதில் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். நல்ல கேள்வி. ஏனென்று கேட்டால் நம்முடைய நண்பர்கள் நிறைய பேர் இராமாயண பாடல்களை கேட்க வேண்டும் என்று ஒரு ஆசை. அதை நம்முடைய வலைதளத்தில் இன்னும் சொல்ல போகிறோம். ஏன்னா இந்த வலைதளத்தில் வந்திருக்க நிறைய நண்பர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். நம்ம ஆரம்பத்தில் இப்போ புதுசாக வந்திருக்க நண்பர்களுக்காக ஒரு செய்தியை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா நம்ம ஆரம்பத்தில் விநாயகர்லேருந்து சிவபெருமானுடைய பிரதோஷ மகிமையிலிருந்து முருகப்பெருமானுடைய திருச்செந்தூர் மகிமையிலிருந்து சனி பகவானுடைய நலச்சரித்திரத்தில் ஆரம்பித்து அட்சய திருதியினுடைய சிறப்பு என்று பல, அப்புறம் நாயன்மார்களுடைய வரலாறில் நாவுக்கரசர், ஞானசம்பந்தர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், நம்முடைய காரைக்கால் அம்மையார் என்று பல தரப்பிலும் நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துருக்கோம். அந்த தலைப்புகளெல்லாம் உங்களுக்கு யூடியூப்பில் இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாம். சில அன்பர்கள் எங்களுக்கு மகா பெரிவாவில் பேசுங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பாகம் பத்து வாழ் பாகம் வரைக்கும் நம்ம கொடுத்தோம், இன்னமும் கொடுக்க போகிறோம். அதுபோக சில நண்பர்கள் ஷீரடி சாய்பாபாவை பற்றியும் இன்னும் ராமாயண மகாபாரதத்தை பற்றியும் கேட்டுருக்காங்க. இன்னும் நிறைய, ஏன்னா இந்த லாக்டவுன் முடிஞ்சாலும் நம்முடைய பணி தொடரும். நிறைய பேர் கேட்டிருக்காங்க இது நல்லா இருக்குது, ஒரு சில நாட்கள் கொடுக்காத நாட்கள் கூட ஏன் இன்றைக்கி வரலன்னு கேட்குறாங்க. உண்மையிலே பாராட்ட திறந்தது. அதனால் இன்றைக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, இந்த கேள்வியின் மூலம் ராமாயணத்தினுடைய ஒரு முக்கியமான பகுதியை நம்ம கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ராமனும் அனுமனும் முதலில் எப்போது எப்படி சந்தித்து கொண்டார்கள், அவருடைய சந்திப்பு எப்படி அமைந்திருந்தது என்பதை பற்றி மிக அழகாக கேட்டிருக்கிறார். கிஷ்கிந்தா காண்டத்தில் ராமனும் லக்ஷ்மணனும் கபந்தன் சபரி போன்றவர்கள் சொன்னதை வச்சுன்னு சுக்ரீவனுடைய நட்புக்காக புறப்பட்டு வந்துருக்கான். அங்கே சுக்ரீவன் எங்கே உட்காந்துருக்கான்னு ரிஷ்யமுக பருவதத்தில் உட்காந்துருக்கான். நல்லா கவனிச்சுக்கோங்க. மூக்கம்னா ஊமை, ரிஷ்யம்னா மான். மான்கள் கூட சத்தம் கொடுக்காதான், ஏன் முனிவர்கள்லாம் தவசு பண்ணுறாங்கன்னு மான்கள் கூட பேசாத. ஏன்னா அங்கே வந்து ஏன் சுக்ரீவன் உட்கார்ந்தானா, அதான் சேஃபஸ்ட் பிளேஸ். மதங்களுடைய சாபம், அங்கே வாலி வரமாட்டான், தலைவெடித்து விடும். ஏன்னா சேஃபஸ்ட் பிளேஸ்னு சுக்ரீவன் அனுமானோட உட்காந்துருக்கார். ஆனால் சுக்ரீவனுக்கு ஆல்வேஸ் பயம் என்னென்னா, சுக்ரீவன் வந்து பலசாலி, ஆனால் அனுமார் யாருன்னா புத்திசாலி ப்ளஸ் பலசாலி. புத்திர் பலம் எசோ தைரியம் நிர்பயத்த மரம், அதாவது அனுமாரை கும்பிட்டால் இதெல்லாம் கொடுப்பார்னு. அஜாத்திய சாதக சுவாமி, யாராலும் செய்ய முடியாத காரியத்தை செய்யக்கூடியவர்களே ஆஞ்சநேயர். அவர் புத்திசாலியோட கூட பலசாலி. இது எல்லாத்தையும் விட அவர்கிட்ட உள்ள பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன, குறிப்பறியாதவன் குருவுக்கு லாயக்கு இல்லைன்னா. அவர் நல்ல குறிப்பறிந்து செய்யக்கூடிய டெசிஷன் மேக்கிங், உற்றது கொண்டு மேல் வந்து உருப்பொருள் உணரும் குணத்தான். கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட், ஆபத்து காலத்தை சமாளிக்கக்கூடிய சக்தி, இதெல்லாம் ஆஞ்சநேயத்தை உள்ளது, நவவியாக்கண பண்டிதன் இல்லையா. அப்போ அப்படிப்பட்ட அனுமார் என்ன செய்கிறா, சுக்ரீவன் பயந்து ஓடுறான், யாரோ வாலியுடைய ஆட்கள் வருதுன்னு. அப்போ அனுமார் உட்கார்ந்துருக்கார். அங்கேருந்து ராமனும் லக்ஷ்மணும் நடந்து வர்றார். இது கம்பனுடைய பாடல், மிக அருமையாக இருக்கும். எங்கள் வாரியார் சுவாமிகள் சொல்லுவார், கம்பராமாயணத்தை ஒவ்வொருத்தர் சொல்லும்போது கேட்டாலும் ஒரு மாதுளை முத்து போல் புது செய்தி நம்ம கிடைத்து கொண்டே இருக்கும். அந்த மாதிரி அவர் நடந்து வரும்போது ரெண்டு பக்கம் அப்படி தேடிட்டு வர்றாங்க. பொதுவாக நம்ம வந்து சாதாரண பொருளை தொலைச்சா லேசாக தேடுவோம், நல்ல விலவசந்த பொருளை தொலைச்சோம்னா இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து தேடுவோம். இவர் தேடுறதை வச்சே கண்டுபிடிக்கிறாராம். எப்படி சொல்கிறார்னா, ராமன் லக்ஷ்மணன் வரத தர்மமும் தகவும் இவர் தனம் தகையது அது கருதியது. தர்மமும் தகவும் வருவது போல இருக்கான். ரெண்டு பேர் வர்றது எப்படி இருக்குன்னா, அவங்க தேடுறது எப்படி இருக்குன்னு கம்பன் சொன்னார், அருமருந்து அணையது. அவள் தொலைச்சிருக்கிற பொருள் சாதாரண பொருள் இல்லை, அதற்கு இடையில் அழிவு வந்துள்ளது, அதனை இருமரங்கும் நெடுது துலாவுகின்றனர். ரொம்ப ஆழ்ந்து தேடுறாங்க. அருமருந்துன்னு அவர் சொல்கிறது யாரண்ணா, மகாலட்சுமி. ஆனால் ஸ்ரீனாலே மகாலட்சுமி, ஐஸ்வர்யம், மகாலட்சுமி தானே. அங்கே சீதாதேவியை தேடிந்து வர்றாங்க. அப்படி தேடிந்து வரும் பொழுது அந்த அனுமார் வந்து அவள் அப்பா வாயு புகான்ட்டு முதலே கேட்டாராம், நான் யாருக்காக கைங்கரியம் பண்ண வந்திருக்கேன்னா ராமச்சந்திரமூர்த்தினா. அப்போ ராமச்சந்திரமூர்த்தி எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, யாரை பார்த்தாலும் உன்னுடைய உடம்பில் ஒரு மின்சார சக்தி பாய்ந்து உன்னுடைய எலும்பெல்லாம் உருகிற மாதிரி உணர்றியோ அவர் தான் ராமபிரான். அது வரைக்கும் ராமன் அவர் பார்த்ததில்லை. ஆனால் ராமனும் லக்ஷ்மணனும் கிட்டக்கு வர 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 இவருடைய உடம்பில் ஒரு மாற்றம் ஏற்படுது. இதையும் கம்பன் மிக அழகாக சொல்கிறார், என்பு நெக்கு உருகுகின்றது இலர்கின்றது இவர் மேல் காதல் அன்பிற்கு அவதி இல்லை. அன்பிற்கு அவதி இல்லை, அப்படியே அன்பினால் உடம்பினமும் ஒரு
மின்சாரம் பாஞ்ச மாதிரி ஒரு எலும்பில் அப்படியே உருக ஆரம்பிச்சு. அப்போ அவர் வாய் போவான்னு சொன்னது இவருக்கு ஞாபகம் வந்துட்டு, ஆஹா நம்முடைய தலைவன் வருகிறார் என்று அவருக்கு உணர ஆரம்பிச்சிட்டார். இப்போ நாமளுமே ஒரு பெரிய கோயில்களுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பதி, திருச்செந்தூர், பழனி போன்ற திருத்தலங்களுக்கு போனால் அந்த வரிசையை நின்றுட்டு அந்த மூலஸ்தானத்துக்கிட்ட போகும்போது அந்த தெய்வத்தை பார்த்தா நம்ம உடம்புல ஒரு புல்லரிப்பு வருது பார்த்தீங்களா. ரத்த அவர் சொன்னார், அழகாக சொன்னார், காதலாகி கசிந்துருகி கண்ணீர் மல்கி ஓதுவாதம்மை நன்னறிவிப்பது வேதம் நான்கிற மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயமே. பகவான்கிட்ட வந்து காதல் வரணும், பிரேமை வரணும். அடுத்து என்ன செய்யணும், காதலாகி கசிந்துருகி கண்ணீர் மல்கி அழுதால் உன்னை பெறலாம்னா அந்த இறைவன்கிட்ட வந்து ஒரு அந்த வேக அந்த ஆசை என்பது என்னென்னா காதல், இறைவன் மேலே உள்ள ஏற்படக்கூடிய காதல். அப்படி இங்கே இவர் உள்ளே வரும் பொழுது இவர் உடம்பில் எலும்பெல்லாம் உருகுதான். அப்போ அவருக்கு ஒரு சந்தோஷம், ஆஹா என் தலைவன் வந்து விட்டான், ராமச்சந்திரமூர்த்தி வர்றா, இவர் தான் வர்றார் என்று நினைச்சாராம். இதை கம்பன் ஒரு பாடலில் மிக அழகாக சொல்கிறார். இவர் டெசிஷன் மேக்கிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, அனுமார் ராமனுடைய கண்களை வச்சு ராமச்சந்திரமூர்த்தி இடப்படுறாராம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் யார் என்னன்னு தெரியாது. இப்போ சொல்கிறாராம், ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன் முதல் பார்வையிலே முடிவு பண்ணி அழகாக சொல்கிறாராம். பொதுவாக மேலே உயரத்துலேருந்து அது மேகம், அது இறங்கி வந்தால் மஞ்சு. நம்ம ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம், கருமேகம் வந்துடுச்சு சார். ஒருவேளை ராமன் அந்த பச்சை நிறத்தில் இருக்கனால அப்படி மேகம்னு சொன்னாரா, எடுத்துக்கலாம். ஆங்கிலத்தில் சொன்னாரா, மேகம் வந்தாலும் வரும், வராட்டல் போகும், மழை வருவதற்கு உண்டாலும் வரக்கூடியது மேகம், மேகம். ஆக அந்த மேகம் உயரத்தில் இருந்தால் மேகம், இறங்கி வந்தால் மஞ்சு. எங்கள் வாரியார் சாமி வேடிக்கையாக சொல்லுவார், குளத்தில் இருந்தால் நீர், வியாபாரி கையில் இருந்தால் மோர். பயிர் செழிக்க வருவது அந்த மேகம், இது உயிர் தழைக்க இறங்கி வந்த கருமேகம். யாருன்னா ராமச்சந்திரமூர்த்தி. இது அருள் மேகம், அது கருமேகம், இது அருள் மேகம். அது பயிர் செழிக்க வருவது கருமேகம், உயிர் தழைக்க வந்திருக்கக்கூடியது அருள் மேகம் ராமச்சந்திரமூர்த்தி. அந்த ராமனுடைய ஒழுக்கத்தை இப்பிறவியில் பிறதொரு மாதிரி சிந்தையாலும் தொடேன். ஏன்னா ராமாயணத்தில் ராமனுடைய அவதாரத்துக்கு பிறகுதான் ஆண்களுக்கும் கற்பு உண்டுங்கிறத நிலைநிறுத்தினார். அதனால் கற்பா ராமபிரான எல்லால் மற்றும் கற்பரோ, ராமாயணம்னா ராமனுடைய அயனம்னா ராமனுடைய வழி, ராமனுடைய பாதை. ராமன் நமக்கு கற்றுக் கொடுத்த பாதை என்னென்னா ஏகபத்னி விரதன், சுதார நிஷ்டை, பிதிருபக்தி, சகோதரத்துவம். இந்த மூணு நல்ல கருத்துக்களை நமக்கு அவர் கொடுத்துருக்கார். என் மனைவி தவிர ஒரு பெண்ணை பார்க்க மாட்டேன் என்ற ஆணுக்குண்டான கற்பா, அதுதான் நடையில் இந்துயல் நாயகன்னா. உலக வழக்கத்தில் எப்படி வாழணும் ஆண்களுக்கு எடுத்துக்காட்டிய அவதார புருஷன், உத்தம புருஷன், புருஷர்களின் உத்தமன், புருஷோத்தமன். அப்படி ராமனுடைய குணங்களை அனுமாரனுடைய கண்களை வச்சு கண்டுபிடிக்கிறதா கம்பன் காட்டார். எப்படி காட்டார்னா, மஞ்சன திரண்ட கோல மேனிய மகளிருக்கெல்லாம் நஞ்சனத்தகையவாகி நளிரும்பலிக்கு தேம்பா கஞ்சம் உத்தவர்க்கு அலர்ந்த செய் கண்ண யான் காற்றில் வேந்தற்கு அஞ்சனை வயிற்றில் வந்தேன் நாமமும் அனுமன் என்றார். எவ்வளோ அழகாக சொல்கிறார், மஞ்சன திரண்ட கோலமேனிய, மேகம் போன்று கருமேகமோடு உடலை உடையவனே, மகளிருக்கெல்லாம் நஞ்சனத்தகையவாகி நளிரும்பலிக்கு. உன்னுடைய கண்ணை பார்க்கும்போது தெரியும், மனைவியை தவிர ஒரு பெண்ணை பார்க்க மாட்டேன் என்பது கண்களால் கண்டுபிடிச்சாராம். சொல்லிட்டு யான் காற்றில் வேந்தற்கு, வாயு பகவானுடைய பிள்ளை, அஞ்சனை வயிற்றில் பிறந்த நாமும் அனுமன், பேர் எவ்வளோ எளிமையாக சொல்லவர், அடியனுடைய நாமதேயம் அனுமன் என்று சொல்லி முடித்தார். இதுதான் அவருக்கு பேச்சு திறமைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ பக்கத்தில் இருக்கிற இளைய பெருமாள் எப்படி பார்க்குறார், ஏன்னா ராமன் கிட்டக்கு வர வர அனுமன் தன்னுடைய உருவத்தை சுரிக்கொண்டு ஒரு ஏழை அந்தன சின்ன சிறுவராக நிற்கிறார், தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொண்டிருக்கிறார். அப்போது பக்கத்தில் இருந்த இளைய பெருமாள் அப்படி பார்க்குறாரு, பார்த்தா ஒரு சாதாரண பையன் மாதிரி இருக்காரு, இவர் அழமையாக பேசுகிறாருன்னு. அப்போ அனுமனை பற்றி ராமர் சொல்கிறார், அந்த இன்ட்ரடக்ஷன் எப்படி இருப்பார், ராமர் ஃபஸ்ட் இம்ப்ரெஷனில் அனுமார் எப்படி கண்டுபிடிக்கிறார், அப்போ அனுமாரை வந்து ராமன் ஃபஸ்ட்டில் எப்படி சொல்கிறார் பாருங்கள். பார்த்த உடனே, இல்லாத உலகத்துக்கெங்கும் ஈங்குவன் இசைகள் கூற கல்லாத கலையும் இல்லை வேத கடலுமே, சொல்லாலே தோன்றித்தன்றே யார்கள் இச்சொல்லின் செல்வன், வில்லோர் தோல் இளைய வீர விரிஞ்சனோ விடை வல்லானோ. எவ்வளோ அழகாக சொல்கிறார், இல்லாத உலகத்துக்கெங்கும் ஈங்கியவன் இசைகள் கூற கல்லாத கலையும் இல்லை வேதக்கடல் என்று சொல்கிறான், வேதத்தை கரைச்சி குடித்தவன். எப்படி சார்னா, பின்னால் ஒரு இடத்துல கம்பனை சொல்கிறான், பண்டை நூல் கதிரோன்னு சொல்ல பயந்தான். ஆஞ்சநேயருடைய குரு யார்னா சூரிய பகவான். எங்கள் வாரியார் சுவாமிகள் வேடிக்கை சொல்லுவார்,
நீங்கள் சிவன் கோயிலுக்கு போனால் நவக்கிரகம் இருக்கும், அதில் நடுவில் இருக்கிறது தான் கல்வி கிரகம். பார்க்கலாம் கல்வி கிரகம் பார், கல்விக்கு கிரகம் யாருன்னா சூரியன், பாக்கியெல்லாம் கல்வி கிரகம் பார், கல்விக்கு கிரகம் சூரியன். கல்விக்கு கிரகமான சூரியன்லேயே பாடம் படித்தவர் நம்முடைய ஆஞ்சநேய சுவாமி. அதனால் அவர் சொல்கிறார் வேதக்கடல். அடுத்த வார்த்தை அவர் சொல்கிறார் சொல்லாலே தோன்றி தன்றோம். அதாவது இந்த குழந்தைகளுக்கு இப்போ கூட தலைவர்கிட்ட கொண்டு போய் பேர் சொல்ல பேர் சூட்டு விழா வைக்கிற முடியாது, இது அந்த காலத்தில் இருந்திருக்கு. இப்போ அனுமாருக்கு யார் பேர் சூட்டுறது? எத்தனையோ பேர் இருந்தாலும் கம்பன் வந்து ராமன் வாயிலாக ஒரு பேரை சுட்டு சொல்லலாம். எப்படி நம்முடைய நாவுக்கரச சுவாமிகளுக்கு தர்மசீலராக இருந்தவருக்கு எப்படி பேர் வைக்கணும் என்பது திருநாவுக்கரசு என்று பேர் வைத்தார். மருள்நீக்கியராக இருந்து தர்மசீலராக இருந்தவருக்கு இறைவன் வச்ச பேர் மருள்நீக்கியராக இருந்து தர்மசீலராக இருந்தவருக்கு திருநாவுக்கரசு என்று பேர் வச்சார். நாவுக்கரசர் என்று இறைவனால் சூட்டப்பட்ட பெயர். அதே மாதிரி இங்கே அனுமனுக்கு என்ன பேர் சொல்ல வச்சானா, யார் சொல் இச்சொல்லின் செல்வன். சொல்லின் செல்வன்னா பேச்சுக்கள் அவ்வளோ அருமையாக இருக்கு, பேச்சில் சிறந்த அவர் என்ன சொல்லுவாங்க சொல்லின் செல்வன். அனுமனுக்கு ராமனிட்ட பெயர். அடுத்த வார்த்தை என்ன சொன்னால் வில்லார்தோடு இளைய வீர லட்சுமணனே இவன் யாரனா விரிஞ்சனோ பிரம்மாவோ விடைவல்லானோ. விடைவல்லானா எருது மேலே உட்காந்துருக்க சிவபெருமானோ, ஏன்னா நாராயணமூர்த்தி நாங்கள் வந்துட்டேன், பாக்கி ரெண்டு பேர் யாரனா பிரம்மாவா சிவனான்னு கேட்குறோம். அந்த அளவுக்கு அவருடைய ஞானத்தை பார்த்து அந்த முதல் சந்திப்பிலேயே மிக அற்புதமாக அனுமாரை பற்றி ராமன் குறிப்பிடுகிறார். உண்மையிலே இந்த கேள்வி கேட்ட அன்பருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்று கேட்டால் இந்த மாதிரி நல்ல எல்லாருக்கும் பயன்படக்கூடிய கேள்விகளை நிறைய பேர் கேட்கணும். சும்மா அந்த கேள்வினால யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் காலையில் பிறந்தாரா ராத்திரி பிறந்தாரா எந்த திதியிலும் பிறந்தாரா எத்தனை மணிக்கு பிறந்தார் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, அதை தெரிஞ்சுக்கிறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை. விஷயங்கள் நமக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு உங்களை அன்போடு வேண்டிக்கிறேன். நிறைவாக செய்தி கூறி நிறைவு செய்யலாம்னு ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னும் தொடர்ச்சியாக இந்த ஆன்மீக கேள்வி பதில் இடம்பெறும். அதில் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் ஒரு வாரம் சேர்க்கப்பட்டு திருப்பி ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு செய்தியாக கேள்வி பதிலாக அனுப்பப்படும். அதுக்கிடையில் நம்ம மற்ற தலைப்புகளை பார்த்து கொண்டு இருப்போம். இந்த கேள்விகள் அனுப்பக்கூடியவர்கள் அவருடைய பெயரையும் ஊரையும் குறிப்பிட்டு அனுப்பும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்படிதான் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும், மற்றவருக்கும் பயனுள்ள. கேட்கக்கூடிய வினாக்கள் வீட்டில் சாமி கும்பிட்றது, கோயிலில் கும்பிட்றது, வழிபாட்டு முறைகள், நம்முடைய ஆன்மீகத்தில் பக்தியில் ஏற்படக்கூடிய சந்தேகங்களை மட்டும் நீங்கள் கேட்கும்படி பணிவோடும் கேட்டுக்கொள்கிறேன். பெண்களுக்கு குறிப்பான செய்தி, நீங்கள் வீட்டை சுத்தம் செய்து கோலம் போட்டு விளக்கேற்றி நல்ல சாம்பிராணி ஊதுபத்தி ஏற்றி சாயந்தரம் தயவுசெய்து இந்த 4:30 சந்தியா வேளையில் வாசத்தொழிச்சு கோலம் போட்டு பின்வாசல் கதவை மூடிடுங்க. ஏன்னா மகாலட்சுமி வாசலில் வருவா. அந்த ஊதுபத்தி ஏற்றி இப்போ நிறைய பாடல்கள் வரக்கூடிய ஒலிநாடாக்கள் வந்திருக்கிறது, இந்த பென்ட்ரை வந்திருக்கு, அதில் அபிராமி அந்த போடுங்க. வீட்டில் அப்படியே ஐஸ்வர்யம், அபிராமி பட்டருடைய தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வடியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் அன்பர் அன்புக்கு கணந்தரும் பூங்குழல் அபிராமி கடைக்கண்களை என்று அந்த மாதிரி நல்ல தமிழ் பாடல்களை உங்கள் வீட்டில் போட விட்டு விளக்கே திருவிளக்கே ஜோதி மணி விளக்கே என்று விளக்கேற்றி ஊதுபத்தி ஏற்றி லட்சுமி கடாட்சி உங்கள் வீட்டில் ஐஸ்வர்யத்தோடு இருக்கணும்னு சொல்லி அதுக்கு நிறைய வழிவகைகள் இருக்குது. நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளும் மற்றும் இன்னும் வரக்கூடிய நாட்களிலும் உங்களுக்கு இதன் மூலம் நிறைய செய்திகளை சொல்லக்கூடிய வாய்ப்பை இறைவன் அருளால் இந்த நல்ல நேரத்தை நாம் நல்ல விதமாக பயன்படுத்தி கொண்டு சத்சங்கமாக பயன்படுத்தி கொண்டு எங்களுக்கு தெரிந்த வரைக்கும் அந்த உங்களுக்கு பதில் சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அது அந்த பதில் உங்களுக்கு தெளிவுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் என்று வேண்டிக் கொண்டு மீண்டும் அடுத்த தலைப்பில் உங்களை சந்திப்போம் என்று கூறி நன்றி உரையுடைய நன்றி வணக்கம்.